சாலமன் பாப்பையா பட்டிமன்ற தலைப்பு மாதிரி இருக்குது. கவர்ச்சி தான் இது, இலவச திட்டங்கள் வளர்ச்சி அல்ல, கவர்ச்சி தான். 50 ஆண்டுகளாக திரை கவர்ச்சியிலே மூழ்கியிருக்கிற ஒரு சமூகத்தில் கவர்ச்சியை காண்பித்து வாக்குகளை அறுவடை செய்கிறோம் என்ற குறுக்கு புத்தியை தாண்டி இதில் வேறு ஒன்றும் இல்லை. எதை நாம் கேட்குறோம், எதை இலவசமாக தரணும், அதுதான் இவங்க தரணும். கல்வியும் மருத்துவத்தையும் உலகத்தரத்துக்கு இலவசமாக கேட்குறோம், அதை இந்த அரசு தரணும். சுத்தமான சுகாதாரமான குடிநீர் இந்த அரசு கேட்குது, இந்த மக்கள் கேட்குறாங்க, அதை இந்த அரசு தரணும். இதுகளை விட்டுவிட்டு எதை கொடுத்தால் இவர்கள் வாக்களிப்பார்கள், எதை கொடுத்தால் இவர்கள் வாக்கை அறுவடை செய்ய முடியும் என்று வாக்குக்கான அரசியலை செய்கின்ற இந்த திராவிட பண்ணிகளை இது போன்று பொது மேடையில் தோல் உரித்தால்தான் இவர்களும் திருந்துவார்கள், மக்களும் விளங்குவார்கள். சொல்கிறான், எல்லாம் இங்கே வரியாக போயிருச்சு. எதிர்கால இந்தியா வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது என்கிறார்கள். எதிர்கால இந்தியாவை தீர்மானிக்கக்கூடிய வகுப்பறை முழுதும் வரி, மாணவன் எழுதக்கூடிய தேர்வு தாளுக்கு வரி ஜிஎஸ்டி, அவன் படிக்கக்கூடிய நோட்டு புத்தகத்துக்கு வரி, பேனாவுக்கு வரி, பென்சிலுக்கு வரி, சார்பனருக்கு வரி, எச்சத்துப்பினாலும் கூடியவர்கள் அதுக்கும் வரி போடுவாங்க போல் இருக்கு, எல்லாவற்றுக்கும் வரி. அப்ப இதுகளை மாற்ற வேண்டும். எதற்காக இவன் கொண்டு வர்றான், லேப்டாப்புக்கு இதுக்கு கொடுத்தான், சைக்கிள் எல்லாம் கொடுத்தான். கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த 16 to 18 வயசு 17 to 18 வயசு பிளஸ் டூ முடிக்கிற மாணவனுக்கு தான் இதை பூரா கொடுக்குறான். ஏன்னா அடுத்த ஆண்டு அவன் வாக்காளர். ஆண்டுக்கு 10 to 15 லட்சம் வாக்காளர்கள் இங்கே வர்றான் உள்ள. அத்தனை வாக்காளர்களையும் தனக்கான வாக்களிக்கக்கூடிய ஒரு மந்தைகளாக மாற்றுவதுக்கு தான் இந்த இலவசத்தை இந்த திராவிட பன்றிகள் தொடர்ச்சியாக அறிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். திராவிடத்தை நீங்கள் பன்றின்னு சொல்லலாம், அதுதான் அவங்களோட சின்னமாகவும் இருந்திருக்க வரலாறு படிக்கக்குள்ள இப்போ தான் தெரியுது. நம்ம ஏதோ விளையாட்டு போக்க பேசிக்கிட்டு இருந்தோம், அவங்க உண்மையில் அப்படி தான் இருப்பாங்க போல் இருக்கு. அப்போ இந்த சூழலை மாற்றணும். அண்ணன் சீமான் அண்ணன் சொல்லுவாங்க, ஒரு குடும்பத்தின் வளம் என்பது அதன் அடுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. நீங்கள் அடுப்பாங்கிறீங்க நுழைஞ்ச அத்தனை வரி. எங்க பாலுக்கு வரி போடுறான், பாலுக்கு வரி போடுறான். அந்த பாலோட பை ப்ராடக்ட் வெண்ணெய், நெய், மோர், பாலோட கட்டி எல்லாத்துக்கும் வரி. ஒன்றும் பாக்கி இல்லை, செத்தா சுடுகாட்டில் போட்டு உன்னை எரிக்கிறதுக்கும் வரி. இதை வரியால் தான் இந்த அரசு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இதை தோல் உரித்து காமிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. இப்போ தான் பார்த்தேன் நான், வடிவேல் வந்து பேக்கரி டீலிங் பேசினான் இல்லையா, பேக்கரி டீலிங் வடிவேல் படத்தில். அந்த பேக்கரி டீ அந்த டீலிங்காக லைவாக இப்போ தான் நான் பார்த்தேன் நான். கொப்பனுக்கு பேனா வைக்க நான் அனுமதி, ஆர்எஸ்எஸ் 50 இடத்துல ஊர்வலம் விடுறதுக்கு நீ அனுமதி, வேலை முடிஞ்சு, டீலிங் ஓவர். இப்படி ஒரு பேக்கரி டீலிங் நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியாம எங்காலுக்கு பள்ளிவாசல தொழுதுகிட்டு தெரியறான். என்னன்னே தெரியல. இவ்வளவு கொடூரமா அதிமுக பிஜேபியோட ஆட்சியில கூட்டணியில இருந்தப்ப கூட ஐயா எடப்பாடியோ அம்மையார் ஜெயலலிதாவோ ஆர்எஸ்எஸ் என்ற நச்சு பாம்பை தமிழகத்தில் நடமாட விடுவதற்கு தடை விதித்தார்கள். ஆரியத்தை எதுக்குறேன், ஆரியத்தை அறுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அண்ட புழுக ஊர்வலம் விடுறான். இந்த பயில பொத்திக்கிட்டு இருக்கானுங்க, எல்லாரும் அமைதியாக இருக்கிறானுங்க. இந்த இவனுங்க முட்டு பாய்ஸ் இருக்கிறாங்கல்ல, முட்டு பாய்ஸ் டோட்டலாக சைலண்ட், ஒரு பாய் வாய் திறக்க மாட்டேங்கிறான். எல்லாத்துக்கும் அப்படியே அமைதியாக இருக்கிறானுங்க. அடுத்த ஆச்சு நம்ம ஆச்சு, அதிமுக ஆச்சு வந்து அவங்க திறப்பானுங்க, திறக்க மாட்டாங்க. அடுத்த ஆச்சு நம்ம ஆச்சு, நிரந்தரமாக நீ உன் வாயை மூடியே வச்சுருப்போம், திறக்க முடியாது. திறந்தா இப்போ திறந்துக்க, எங்கள் ஆட்சியில் வந்தால் ஒரு ரூபாய்க்கு நாக்கு இருக்காது. அதுக்கு மாதிரி தான் போடுவான். இந்த சூழல்களை மாற்ற வேண்டும். அதற்கு தான் வீதி வீதியா பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்க. ஒரு பெரிய புரட்சிகர அரசியல், இந்த நிலத்தில் முதல் முறையா படித்த பிள்ளைகள் செய்கின்ற அரசியல். எங்கள் அரசியல் ரொம்ப நுட்பமா கேட்கிறான், நுட்பமா பார்க்கிறான். இந்த பிள்ளைகள் பேச்ச கேட்டாலே போதும், எல்லாமே மாறிடும். அந்த சூழல் அரசியல முதல் முதல்ல இது அறிவியல் அப்படின்னு தமிழகம் முழுதும் பாடம் எடுத்த ஒரு தலைவன் தலைமையில் நமக்கான விடியல் கிடைக்கிறேன்னா இந்த இளவெடுத்த இதில் நமக்கு கிடைக்காது. இந்த சூழலை மாற்ற வேண்டும். அதற்கு தமிழர்கள் நாம் ஒற்றுமையாக நிற்கணும். இந்த நிலத்தில் நடக்கிற எல்லா சிக்கலும் ஏதாவது ஒன்று, இது வளர்ச்சி திட்டமா கவர்ச்சி திட்டமா, இது உண்மையில கவர்ச்சி திட்டம், இது ஏற்றமல்ல, மக்களுக்கான ஏமாற்றம். இந்த 1000 ரூபாய் கொடுக்குற 892 கோடி ரூபா ஏன், 18 வயசு முடிஞ்ச 19 வயசுல கல்லூரி அந்த பிள்ளைகளை மாணவனை நுழைவான் இவனோட வாக்கை வாங்கறதுக்கு. அண்ணன் சீமான் கேட்கிறார், இல்ல இதை கேட்கல நாங்க, 5 லட்சம் ரூபா, 4 லட்சம் ரூபா, 8 லட்சம் ரூபா, 1 லட்சம் ரூபா, 10, 15, 20 இத்தனை 1 லட்சம் ரூபா கட்டி நாங்க படிக்கிறோம். இந்த பிச்சை காசு அல்ல, நடந்து போய் படிப்போம், உருண்டு போய் படிப்போம், கல்வியை இலவசமா தாடாங்கிறோம்.
அதுக்கு பதில் இல்லை, அதுக்கு பதில் இல்லை. சுரண்டி சுரண்டி பார்த்தானுங்க நம்மளை, பி டீம் பி டீம்னு. இப்போ தான் அமைதியாக இருக்கிறான், பி டீம்னு சொல்கிற வார்த்தையை இப்போ தான் நிப்பாட்டியிருக்கிறான். ஏன்னா அவன் மெயின் டீமு வெளியே வந்துட்டான், திமுக மெயின் டீம் வெளியே வந்துட்டான். இப்போ தான் எங்களுக்கு ஃபுல்லாக மெல்ல பார்க்குறான், இப்போ தான் என்கிட்டலாம் பேசுகிறான், இப்போ தான் எங்கள் ஜமாத்திரலாம் எனக்கு சலாம் சொல்கிறான், அஸ்லாம் வலைக்கும் ஹுமாயின் நல்லா இருக்கீங்களாங்கிறான். இப்போ தான், இப்போ தான். ஏன் இல்லை, நாங்கள் அவனா உறிஞ்சி அவனே பாம்பு சட்டையை மாத்துற மாதிரி டக்குன்னு கருப்பு சிவப்பு வேட்டி அவுத்தோட உள்ள ஆரஞ்சு அன்றாயிரு, காவி அன்றாயிரு உள்ள அன்றாயிரு. இப்போதான் அவனா பாம்பு சட்டையை உரிச்ச மாதிரி உரிச்சனால இந்த இளவடுத்தவங்க எங்களுக்கு திருந்தினாங்க. அவனுக்கு நோக்கம் ஒன்று தான், சிறுபான்மை சமுதாயம் என்று அழைக்கக்கூடிய கிறிஸ்தவர்களின் வாக்கு, இஸ்லாமியர்களின் வாக்கு, பட்டியல் சமுதாயத்தின் வாக்கு. 1 கோடி வாக்கு இருக்கு. இந்த 1 கோடி வாக்கை நிரந்தரமா தமிழகத்தில் இவர்கள் அள்ள வேண்டும் என்றால் பிஜேபி என்ற நச்சு பாம்பை இங்க வளர்த்தெடுக்கணும். அந்த வேலையை சும்மா அழகா செய்து திமுக, நாங்க அந்த வேட்டி அவுத்து விட்டுறோம் உள்ள பூரா ஆரஞ்சு அன்றாயிரு. ஒருத்தன் பாக்கி இல்ல, சேகர் பாபுல இருந்து அண்ணன் பொன்முடியில இருந்து எல்லாம் பூரா ஆரஞ்சு அன்றாயிர மாட்டிக்கிட்டானுங்க. கூடிய சீக்கிரம் மாத்து வாங்கப்பட்டிருக்க எல்லாத்தையும். இந்த சூழல் மாற வேண்டும். நீங்க நல்லா பாருங்க, ஒன்று ரெண்டல்ல பேசுவதற்கு, ஒன்று ரெண்டல்ல நிறைய இருக்கு. நாம் தமிழர் கட்சியில் பேச்சாளர்களுக்கு குறைச்சல்ல, கருத்தியலுக்கு குறைவல்ல, நேரம் குறைவு. ஸோ வாட் ஐ ஹாவ் டு டூ, வாட் ஐ ஹாவ் டு டூ, நேரம் குறைவு. கொடுத்து பாருங்க, நாங்கள் கேட்குறோமே வா, கருத்தியலாக பேசுவோம், கருத்தியலாக மோதுவோம். ஒரே நாடு, ஒரே வரி, ஒரே மொழி, ஒரே பண்டிகை. தமிழ்நாடு, தமிழ் மொழி, தற்சார்பு, பொருளாதாரம், நாங்க முட்டுக்கு முட்டு எதிர் முட்டுனா இதுதான், இதுதான் இந்த ஆரியமும் திராவிடம். இன்னைக்கு எல்லாம் அன்னைக்கு சொன்னாரு எங்களையா பசுமன் முத்துராமலிங்க தவறார்கள், அவர் தான் சொல்றாரு, நவடேஸ் த பொலிட்டீஷியன்ஸ் ஆர் தே ஆர் நாட் அ லீடர்ஸ், தே ஆர் அ புரோக்கர்ஸ். அண்ணன் சொல்றத அவங்க அண்ணன் மூத்தவர் சொல்லிட்டார் ஏற்கனவே. ஐயா பசுபன் முத்துராமலிங்க தேவர் தான் முதல் முறையாக அரசியல்வாதிகள் எங்கள் புரோக்கர்களாக தரகர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் தலைவர் பெருமக்களாக இல்லைன்னாங்க. அதை தான் இந்த நிலத்தில் ஒரு மான தமிழன், இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர், தரகு முதலாளி, இன்டர்நேஷனல் புரோக்கர்னு சொல்கிறதுக்கு ஒரு மாஞ்சா வேணும் ஒருவனுக்கு இருக்கா? இதுக்கு மேலே மாடா எங்களை பி டீம்ங்கிற ஏண்டா மெயின் டீமு, மெயின் டீமு பூரா சைலண்டாக ஆகிட்டாங்க, எந்த பேச்சும் பேசுறதில்ல. அவர் சேகர் பாபுக்கு வந்து காது கேட்காங்கிறாரு. அந்த மிஷின் வாங்கினாலும் 22% ஜிஎஸ்டி கட்டி ஆகணும் சேகர் பாபு. நீங்கள் மிஷினுக்கு அவர் காது கேட்கலங்கிற மிஷினை வாங்கி கொடுத்தாலும் 22% ஜிஎஸ்டி டோட்டலாக வரி. எப்படி பொருளாதாரத்தை உற்பத்தி பண்ணி அதன் மூலியமாக வளர்ச்சி, பொருளாதாரத்தை அடையாமல் கடனை, இது எப்படி உருப்படும்? இந்த 8 ஆண்டுகளில் 11,55,000 கோடி ரூபா வராக்கடன். த பேங்க் டிஃபால்டர் லிஸ்ட், ஆர்டிஐயில் போட்டால் வரமாட்டேங்குது. ஏன்? அத்தனை பேரும் குஜராத்து பிராமணர்கள், அத்தனை பேரும் குஜராத்து பிராமணர்கள். இந்திய ஒன்றியத்தோட ஒட்டுமொத்த சொத்தம், ஒட்டுமொத்த வருவாயம் மொத்தம் 122 பேர் கையில் இருக்கு. அதில் 98 பேர் குஜராத்திகள். வெறும் 7 விழுக்காடு இஸ்லாமியரை காமிக்கிறான். இவனால உனக்கு ஆபத்து, அவனால அவனுக்கு தான் ஆபத்து. புரியாம திமுக ஓட்டு போட்டு இருக்கான், இவனால யாருக்கும் ஆபத்து இல்லை. இதை காமிச்சே இங்க வாக்கறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கான், வாக்கறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீதிமன்றத்தில் கொடுத்துறல, ஹைகோர்ட் கொடுத்துருச்சுல, நீ ஏன் சுப்ரீம் கோர்ட்டில் அது கொண்டு அப்பீல் கொண்டு போகல? ஆதினாவை குழு போட்டிருக்க, கோயம்புத்தூர் சிறைவாசிகள் விடுதலை செய்வதற்கு கடந்துச்சு 24 ஆண்டுகளாக எவனும் பேசல, இஸ்லாமிய இயக்கங்கள் மட்டுமே பேசி கொண்டு இருந்த அந்த இஸ்லாமிய தமிழரின் விடுதலையை முதன் முதல் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் பேசினதுக்கு அப்புறம் தான் அது பொது வெளியில விவாத பொருளாக மாறினுச்சு. அதுக்கு பயந்து தான் எங்கே எங்கே பாய்மா இருக்க பூரா சீமா முன்னாடி வந்துடுவாங்கன்னு பயந்து தான் ஆதிநாதன் குழுவை போட்ட, ஆதிநாதன் புழுவை, குழு இல்லை அந்த புழுவை போட்டு 10 மாதம் ஆச்சு, ஒருத்தர் கூட எடுக்கலை. 6 பேர் மெம்பர் எடுக்கணும், 6 பேர் மெம்பர் எடுக்கணும், 6 பேர் மெம்பர் எடுக்கலை. அதை கேட்க வக்கற்ற இந்த இஸ்லாமிய இயக்கத்தின் தலைவர் பெருமக்கள் 2026 எப்படியாவது 2 சீட்டு கொடுத்துருவான், 1 சீட்டு கொடுத்துருவான் அப்படின்னு முட்டிக்கிட்டு இருக்க. இல்லை அவன் தரமாட்டான். பாத்தியல்ல ஆராசாவையே 100,000 அடிக்கக்குள்ள வேடிக்கை பார்க்குறான். இவன் வேடிக்கை பார்க்குறான், வைரமுத்து ஊட்டி வளைச்சி வளைச்சி அடித்தாங்க, வேடிக்கை பார்த்தான். இல்லையா அவங்க வேடிக்கை பார்ப்பான், காரணம் திராவிடன். ஒரே ஒரு மான தமிழனுக்கு தாண்டா துட்டிக்கும், அந்த சீமானுக்கு மட்டும்தான்டா. அதுதான்டா தொடர்ச்சியாக நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
பாப்புலர் ஃப்ரெண்டோ எஸ்சிபியோ எங்கே கலவரம் செய்து பார்க்கல, ஆயுத பயிற்சி எடுத்து பார்க்கல. ஆர்எஸ்எஸ் 5 வயதுல இருந்து 75-90 வயது வரைக்கும் ஆயுத பயிற்சி கொடுக்குது. அதை கேட்க வக்கற்ற இந்த அரசு என்னை என்கிற கொடிய சட்டத்தால் தொடர்ச்சியாக கைது செஞ்சிட்டு இருக்கு. இந்த என்னைய நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, தேசிய புலனாய்வு முகமை என்ற சட்டத்தை பிஜேபி பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த பொழுது, அந்த சட்டம் எதற்காக நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் என்று மானமிகுந்த வங்காளத்தின் அம்மா மம்தா பானர்ஜியின் எம்பி அம்மா மகிவா மைத்ரா கேட்குறாங்க. அதுக்கு இந்த நாட்டின் உள்துறை மந்திரி எங்கள் ஐயா ஆமை பூந்த அமித்ஷா அவர்கள், அவர் சொல்றாரு, இந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் தமிழர்களுக்கு எதிராகவும் தான் கொண்டு வரப்பட்டதுன்னு பாராளுமன்றத்தில் பேசின பிறகும், பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக தான் கொண்டு வரப்பட்டது என்று சொன்ன பிறகும், எப்படியடா திமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டத்தில் கையெழுத்து போட்ட? நீ போட்ட கையெழுத்து நாடு முழுக்க சிறைச்சாலைகள் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய பிரமுக்கள். பொய்ய சொல்லி நீ கைது பண்ணிட்டு இருக்கான், பொய் வழக்க போட்டு கேட்க நாதி இல்ல. அந்த என்ஐஏ சட்டம் அமுலாகிறதுக்கு காரணம் அந்த திமுக, இதே திமுக பாராளுமன்றத்தில் கையெழுத்து போட்டுச்சு. இதை கேட்க துப்பு இல்ல, வக்கு இல்ல. எங்களை சொல்றியடா புல்ஷிட், நீ தான்டா அவன் தான்டா மெயின் டீம், அவன்தான் மெயின் டீம், நாங்கள் ஒரே டீம் தான், தமிழர் டீம் தான், தமிழ் தேசிய டீம் தான், வேறு எந்த டீமில் டீம்லாம் தெரியாது. போ, டீம்லாம் தெரிஞ்சால் எல்லா பேரும் எங்கள் கட்சியிலலாம் பென்ஸ் காரில் போயிட்டு இருப்பான் டேய், எல்லாம் பென்ஸில் போயிட்டு இருமா, தெரியாது. கடைசி வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு. உண்மையிலேங்க நான் தமிழர் சீமான் வரலன்னா, ஐயோ நான் எதை வேணாலும் அறியாமல் செத்துருந்தானுக்கு அவமானம் இல்லை, கர்நாடக தமிழர் நினைச்சி செத்து போயிருப்பேன், அதை விட அவமானம் இருக்காதாவது, இருக்காதாவது அவமானம். அதை உடச்சவன்டா அந்த நிலத்தில் சீமான், அந்த ஒரு கடமைக்காவது இந்த கட்சியில் இருந்துட்டு நான் சென்று விடுகிறேன். அன்பான உறவுகளே, இது வளர்ச்சி அல்ல, இது கவர்ச்சி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், காலம் நமக்கு அளித்த கையிருப்பு.